ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் லிவிங் மம்மி சேனல். திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஈவினிங்ல இருந்து ஒரு ரூட்டீன் வீடியோ மாதிரி உங்களோட ஷேர் பண்ண இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னால், நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறவாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நான் நீச்சலில் போடுற வீடியோஸ் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு கடலை அவிச்சுட்டு இருக்கிறேன். இது நாளைக்கு லஞ்சுக்காக நான் இப்பவே அவிச்சு வைக்கிறேன். அதே போல கோவக்காயும் இங்க நான் தண்ணி போட்டு வினிகரோட ஊற வச்சிருக்கிறேன் கொஞ்ச நேரம். ஸோ கொஞ்ச நேரத்தால் நான் இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருவேன். ஸோ லேட் நைட் போல நான் நாளைய லஞ்சுக்கு நான் லேட் நைட்டில் குக் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ நான் இப்போ எல்லாம் அது மாதிரி தான் நான் பண்ணுறேன்னா அமெண்டா பிறந்ததுலேருந்து எனக்கு அதை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லேட் நைட்டே நான் குக் பண்ணி அடுத்த நாள் லஞ்சை குக் பண்ணி வச்சுட்டேன்டா எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் நான்வெஜ் குக் பண்ணும்போது அண்டு அடுத்த நாள் மார்னிங் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு குக் பண்ணுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் மார்னிங்ஸில் எனக்கு அமெண்டா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், கொஞ்சம் நானும் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இது இப்போ ஊரட்டுக்கும் அதுக்கிடையில் வேறு என்ன வேலை இருக்குதோ அதை எல்லாத்தையும் செய்து முடிக்கலாம். பாதியில் வேலையை விட்டு போக வேண்டியிருக்கு. என்ன அமெண்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணின வேண்டாம். ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் கோவக்காயெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இனி இதுக்கப்புறமா நான் டின்னருக்கு நான் புட்டு செய்ய இருக்கிறேன். ஸோ அதுதான் டின்னருக்கு கறி. ஆல்ரெடி நான் ஆஃப்டர்நூன் கறி இருக்குது, சிறு பச்சை பயிறு கறி இருக்குது. ஸோ அதுதான் புட்டோட. செம்பா புட்டு பொடி தான் யூஸ் பண்ண போறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிண்டி எடுக்கணும். கொஞ்சம் இந்த மரக்கரண்டியால் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் சுண்டால் நல்லா கொத்தி விட வேணும். தண்ணி பிடிச்சு சூடு பண்ணலாம் இந்த பாத்திரத்தில். சுடு தண்ணி இது தண்ணி சூடாட்டுக்கும் அதுக்கப்புறம் புட்டு போடலாம். ஸோ இதுதான் ஆஃப்டர்நூனில் நான் வச்சேன்னா சிறுபயறு. ஸோ இதுதான் புட்டோட இன்றைக்கு.
இப்போ சூடு வந்துட்டது, தண்ணி சூடாயிட்டது. இனி இதில் புட்டு ஃபில் பண்ண பண்ணியாச்சு. இனி இதை அந்த பாத்திரத்தில் வைக்கிறது. இது ஒரு 5 to 10 minutes இது விட்டு அவிஞ்சிடும். ஸோ மெத்திய காஃபி ஊற்றுறாங்க, எனக்கும் மெத்தியக்கும். இப்போ இதில் இருந்து ஆவி வருது. இது ஆவி வந்தாலே புட்டு அவிஞ்சிருக்கண்ட அர்த்தம். ஸோ இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அம்மா எனக்கு தேங்காய் துருவி எப்பொழுதும் கொடுப்பாங்க நான் வீக்கெண்டில் பார்த்து போகும்போது. ஸோ இதை கொண்டு நான் ஃப்ரீசரில் வைப்பேன். ஸோ எனக்கு தேவையான டைம் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் கடையில் லூருட நான் வேண்டுறது இல்லை. இந்த அம்மா முழுசாகி ஒரு தேங்காய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்க்ரேப்பர் அந்த அவங்ககிட்ட இருக்குது, அம்மாட்ட இருக்குது, அதை கொண்டு அவங்க துருவி எடுப்பாங்க. துருவி எடுத்துட்டு நான் எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் அதை தனக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எப்பயும் எனக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் லூருட வேண்டதை விட இது நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவாக இருக்கும். ஸோ லாங் டைம் நான் ரொம்ப நாளாக நான் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சு. இது லூருட வேண்டதெல்லாம் உடனே மணக்க தொடங்கி கொஞ்ச நாளையால் அது பழுதாயிடும். நான் இந்த மாதிரி நாமளே முழுசாக தேங்காய் வேண்டி இந்த மாதிரி துருவி எடுத்து கறிகளுக்கு யூஸ் பண்ணுறது எப்பயும் நல்லது. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ மாதிரி இருக்கும். நம்மளோட புட்டு ரெடி ஆயிட்டுது. ஸோ புட்டும் பயறு கறியும் Walk. Good. ஸோ இப்போ எல்லா வேலை டின்னர் எல்லாம் முடிச்சிட்டேன். அதனால இப்போ லஞ்சுக்கு நாளைய லஞ்சுக்கு நான் இப்போ பண்ண வந்திருக்கேன். ஸோ ஒரு கறி கருப்பு கொண்ட கடலை, கோவக்காய் பொரியல் மாதிரியும் ஒரு கறி. ஸோ எண்ணெய் விட்டுறலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டையும் போட்டுடலாம். ஸோ இந்த பக்கம் நான் கோவக்காய் வெட்டி வச்ச கோவக்காயை போட்டுடுறேன். இப்போ இதில் மஞ்சள் தூள் போடுறேன், மிளகாய் தூள், சனா மசாலா தூளும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச அந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையும் ஆட் பண்ணுறேன்.
இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, இனி மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறேன். இதுலேயும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். ஸோ ஏட்ரியன் அஞ்சலா தூங்க போயிட்டாங்க. அமெண்டாவும் மத்தியூ கூட சோஃபாவில் படுத்து தூங்கிட்டாள். ஸோ எனக்கு அமெண்டாவோட உடுப்பு மடிக்க வேண்டி இருக்குது, ஸோ அதை மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், எடுத்து வைக்கணும் சாமானை. இப்போ கடலை கறிக்காக நான் தேங்காய் பூ தேங்காய் பால் அரைக்கலாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுட்டு சோம்பும் கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறேன். வச்சு அந்த தேங்காய் இதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ தேங்காய் பூ போட்டுடலாம். இனி கிளறி விட்டுட்டு ஓப் பண்ணிடலாம். ஸோ இப்போ கடலைக்கறி முடிஞ்சுது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதையே நான் வச்ச மூடி வச்சுட்டு வெளியாலேயே வச்சிருவேன். ஏன்டா சூட்டோடு நாங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது, அதனால் வெளியாலேயே வச்சிருவேன். இப்போ குளிர்காலம் வந்தவன்னா நோ ப்ராப்ளம். ஸோ நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர்நூனில் திரும்ப நான் சூடு பண்ணிட்டு எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வெஜ்ஜு நார்மலாகிட்டு வெஜ் கறிஸ் எல்லாமே நான் இப்படி தான் பண்ணுவேன். முதல் நாள் நைட்டே நான் சமைச்சு வச்சிருவேன். இப்போ இந்த கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் நான் புட்டு போட்டு வச்சுக்கிறேன் நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சும் இப்போ ரெடி ஆயிட்டது. நீ எல்லாமே நான் க்ளீனிங் பண்ணி முடித்தாச்சு, பாத்திரங்களும் கழுவி முடித்தாச்சு. ஸோ கிச்சன் வேலையும் முடித்தாச்சு. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். கோடீஸ்வரி பார்த்துக்கொண்டு நாங்கள் உடுப்புகள் மடிச்சிடலாம் அப்படியே. என்னோட இந்த ஈவினிங் ரூட்டீன் வீடியோ பிடிச்சிருக்குமே என நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறவாமல் என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்று உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.